தொடர்வது உங்கள் ஊர் உங்கள் குரல். நாகை அருகே கடல் சீற்றம் காரணமாக மீனவ கிராமத்தில் கடல் நீர் உட்புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வேளாங்கண்ணி அடுத்த விழுந்தமாவடி மீனவர் காலனி பகுதியில் சுமார் 150 மேற்பட்ட படகுகளில் மீன்பிடி தூளுக்கு மீனவர்கள் சென்று வருகின்றனர். இந்நிலையில் திடீரென கடல் சீற்றம் ஏற்பட்டதால் கடல் நீர் மீனவ கிராமத்தின் கரைப்பகுதியில் புகுந்தது. மேலும் கரையில் நிறுத்தப்பட்டிருந்த ஃபைபர் படகுகளையும் கடல் நீர் சூழ்ந்தது. இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் கடல் நீர் உட்புகுவதை தடுக்க அரசு தடுப்பணை மற்றும் பாலம் அமைக்க வேண்டும் என விழுந்தமாவடி மீனவ கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை அருகே ஆதமங்கலம் குட்டியப்பையனார் கோயிலில் அமாவாசையை ஒட்டி நடந்த சிறப்பு யாகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். உலக அமைதிக்காகவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் 108 மூலிகை பொருட்கள், பழங்கள், பட்டு துணி ஆகியவற்றை கொண்டு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து குட்டியப்பையனார், பிடாரி அம்மன், விநாயகர், ஆதிபராசக்தி ஆகிய தெய்வங்களுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே முறையான பாதுகாப்பு இல்லாமல் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. IAF சாலையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி 80% நிறைவு பெற்றுள்ளது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக எவ்வித பாதுகாப்பு நடவடிக்கையும் இல்லாமல் பணிகள் நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பக்கவாட்டில் தடுப்புகள் அமைத்து பணியை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி அருகே விவசாய கிணற்றில் நீச்சல் கற்றுக்கொள்ள சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெக்கட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு பள்ளி மாணவர் பூவரசன் விடுமுறை தினத்தன்று நண்பர்களோடு சேர்ந்து அருகில் உள்ள விவசாய கிணற்றில் நீச்சல் கற்றுக்கொள்ள சென்றுள்ளார். உற்சாகமாக கிணற்றில் குதித்த நிலையில் நீச்சல் சரிவர தெரியாததால் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரத்திற்கு பின் மாணவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். தீபாவளி நாளில் நிகழ்ந்த இந்த அசம்பாவிதம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை நகரில் பிரதான சாலைகளில் அதிக அளவில் மாடுகள் கூட்டமாக சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கட்டுப்பாடு இல்லாமல் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் அப்பகுதியில் விபத்துகளும் நிகழ்ந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே உயிரிழப்பு நிகழ்வதை தடுக்க சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை நகராட்சி நிர்வாகம் பிடித்து உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள ஆலவயலில் தீபாவளியை முன்னிட்டு மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. 32வது ஆண்டாக நடைபெற்ற இந்த கபடி போட்டியில் புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, சிவகங்கை என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 69 அணியினர் பங்கேற்று ஆர்வத்துடன் விளையாடினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த கபடி போட்டியை சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். குளத்துப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியில் குடிநீர், குப்பை தொட்டி மற்றும் போதிய கழிப்பறை வசதிகள் இல்லாமல் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தாராபுரம் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட முயற்சித்தனர். தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். நதிகளின் பாதுகாப்பை வலியுறுத்தி நடைபெறும் விழிப்புணர்வு யாத்திரைக்கு ஓசூர் அருகே உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் சார்பில் கடந்த 21ஆம் தேதி காவிரி தாய் ரத யாத்திரை தொடங்கியது. ஓசூர் காந்தி சிலை அருகே உள்ள ஸ்ரீ ராஜகணபதி கோயிலுக்கு சென்ற ரத யாத்திரை குழுவை சமூக செயற்பாட்டாளர்கள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து காவிரி தாய்க்கு கோயிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஓசூரின் முக்கிய சாலை வழியாக சென்ற ரதக்குழுவினர் நதிகளின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே போதையில் ஏற்பட்ட தகராறில் மதுபான கூடத்தை இளைஞர்கள் அடித்து நொறுக்கினர்.
மாவூர் அணை செல்லும் சாலையில் உள்ள மதுபான கூடத்தில் வாடிக்கையாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் மதுபான கூடத்தை சூறையாடினர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுபான கூடத்தை அடித்து நொறுக்கிய காணொலியின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது. இருளப்பட்டி அருகே மூக்காரெட்டிப்பட்டியில் கருணாநிதி என்பவர் கோயில் அன்னதானத்திற்கு அரிசி மூட்டைகளை காரில் கொண்டு சென்றார். அப்போது காருக்குள் திடீரென தீப்பற்றியது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் காரும் அதற்குள் இருந்த அரிசி மூட்டைகளும் தீயில் எரிந்து சேதமடைந்தன. மயிலாடுதுறையில் பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படையினரை தாக்கிய 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் தீபாவளியன்று ரோந்து சென்ற ரயில்வே பாதுகாப்பு படை தலைமை காவலர் பக்கிரிசாமி நடைமேடையில் கூச்சலிட்டுக் கொண்டிருந்த சில இளைஞர்களை கண்டித்துள்ளார். அவருடன் வாக்குவாதம் செய்த அந்த இளைஞர்கள் பக்கிரிசாமியின் வாக்கி டாக்கியை பறித்து உடைத்ததோடு அவரை தாக்கியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த மயிலாடுதுறை ரயில்வே இருப்பு பாதை காவல்துறையினர் கங்கை நகரைச் சேர்ந்த விஜய், என் விஜய், அஜித்குமார் ஆகியோரை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் மெழுகுவர்த்தியை குரங்கு தட்டிவிட்டதால் பட்டாசுகள் வெடித்துச் சிதறி வீட்டில் தீப்பற்றியது. காலாப்பூரைச் சேர்ந்த சண்முகசுந்தரம் என்பவரின் மனைவி ராணி பிள்ளைகள் மத்தாப்புகள் பற்ற வைப்பதற்காக மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்துள்ளார். அப்போது உள்ளே புகுந்த குரங்குகளை அவர் விரட்டியுள்ளார். வெளியே ஓடும்போது குரங்குகள் தட்டிவிட்ட மெழுகுவர்த்தி புஸ்வானத்தின் மீது விழுந்து தீப்பற்றி மேற்கூரையில் பரவியது. தகவல் அறிந்து சென்ற சிங்கம்புணரி தீயணைப்பு துறையினர் நெருப்பை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் வீட்டிலிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகின. செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு மதிமுக சார்பில் சங்கரன் கோவிலில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளி அன்று மீண்டும் சேவையை தொடங்கியுள்ள இந்த ரயில் நேற்றிரவு 8 மணிக்கு சங்கரன் கோவிலுக்கு வந்தது. அப்போது மதிமுக நிர்வாகிகள் ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ரயில் ஓட்டுநர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கவிநாடு கண்மாயில் தடையை மீறி மஞ்சு விரட்டு நடத்த முயன்றவர்களை காவல்துறையினர் விரட்டி அடித்தனர். திருமயம் அருகே உள்ள விராட்சி மலையில் மஞ்சு விரட்டு நடத்தப்படும் என்று வாட்ஸ்அப் குழுக்கள் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. அதன் அடிப்படையில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் காளைகள் அங்கு அழைத்து வரப்பட்டன. ஆனால் மஞ்சு விரட்டு நடத்தக்கூடாது என்று காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இதனிடையே கவிநாடு கண்மாயில் 10க்கும் மேற்பட்டோர் காளைகளை அவிழ்த்துவிட்டு மஞ்சு விரட்டு நடத்தி வருவது பற்றி தகவல் கிடைத்ததும் காவல்துறையினர் அங்கு சென்று தடுத்து நிறுத்தினர். இது தொடர்பாக சிலரை அழைத்து சென்று காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே போதையில் ஏற்பட்ட தகராறில் மதுபான கூடத்தை இளைஞர்கள் அடித்து முறுக்கினர். மாவூர் அணை செல்லும் சாலையில் உள்ள மதுபான கூடத்தில் வாடிக்கையாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் மதுபான கூடத்தை சூறையாடினர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுபான கூடத்தை அடித்து நொறுக்கிய காணொலியின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 18 பட்டி கிராம மக்கள் சாதி மத பேதமின்றி மயிலம் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். வடசித்தூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் தீபாவளிக்கு மறுநாள் மயிலம் தீபாவளி கொண்டாடப்படுவது வழக்கம். கொரோனா அச்சம் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக மயிலம் தீபாவளி கொண்டாடப்படவில்லை. இந்த ஆண்டு வடசித்தூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன் ராட்டினம், ஊஞ்சல் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. அங்கு 18 பட்டி கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சமத்துவத்துடன் மயிலம் பண்டிகை கொண்டாடினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் அடையாளம் தெரியாத நபர்களால் அரிவாளால் வெட்டப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கலியனூர் ஊராட்சி மன்ற தலைவர் வடிவக்கரசியின் கணவர் ஆறுமுகம் அரசு மதுக்கடையில் மேற்பார்வையாளராக பணியாற்றுகிறார்.
கடந்த 22ஆம் தேதி இருவரும் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது முகக்கவசம் அணிந்திருந்த 2 பேர் ஆறுமுகத்தை அரிவாளால் வெட்டினர். ஏராளமான வெட்டு காயங்களுடன் அவர் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் ஆறுமுகம் வெட்டப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆனால் அவற்றை சமர்ப்பித்த போதும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 18 பட்டி கிராம மக்கள் சாதி மத பேதமின்றி மயிலம் தீபாவளி பண்டிகை கொண்டாடினர். வடச்சத்தூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் தீபாவளிக்கு மறுநாள் மயிலம் தீபாவளி கொண்டாடப்படுவது வழக்கம். கொரோனா அச்சம் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக மயிலம் தீபாவளி கொண்டாடப்படவில்லை. இந்த ஆண்டு வடச்சத்தூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன் ராட்டினம், ஊஞ்சல் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. அங்கு 18 பட்டி கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சமத்துவத்துடன் மயிலம் பண்டிகை கொண்டாடினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். குளத்துப்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியில் குடிநீர், குப்பை தொட்டி மற்றும் போதிய கழிப்பறை வசதிகள் இல்லாமல் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தாராபுரம் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட முயற்சித்தனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் அறக்கண்டநல்லூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட பள்ளி மாணவரை 2வது நாளாக தேடும் பணி தொடர்கிறது. கொட்டமேட்டை சேர்ந்த முக்கையன் என்பவர் அவரது மகன் புவனேஷ் மற்றும் நண்பர்களுடன் ஆற்றில் குளிக்க சென்றார். நீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் 4 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதில் 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் நீரில் அடித்து செல்லப்பட்ட பள்ளி மாணவர் புவனேஷை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது. இருளப்பட்டி அருகே மூக்காரெட்டிப்பட்டியில் கருணாநிதி என்பவர் கோயில் அன்னதானத்திற்கு அரிசி மூட்டைகளை காரில் கொண்டு சென்றார். அப்போது காருக்குள் திடீரென்று தீப்பற்றியது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் காரும் அதற்குள் இருந்த அரிசி மூட்டைகளும் தீயில் எரிந்து சேதமடைந்தன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் மெழுகுவர்த்தியை குரங்கு தட்டிவிட்டதால் பட்டாசுகள் வெடித்து சிதறி வீட்டில் தீப்பற்றியது. காலாபூரை சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவரின் மனைவி ராணி பிள்ளைகள் மத்தாப்புகள் பற்ற வைப்பதற்காக மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்துள்ளார். அப்போது உள்ளே புகுந்த குரங்குகளை அவர் விரட்டியுள்ளார். வெளியே ஓடும்போது குரங்குகள் தட்டிவிட்ட மெழுகுவர்த்தி புஸ்வானத்தின் மீது விழுந்து தீப்பற்றி மேற்கூரையில் பரவியது. தகவல் அறிந்து சென்ற சிங்கம்புணரி தீயணைப்புத் துறையினருக்கு நெருப்பை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் வீட்டிலிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகின. தருமபுரி மாவட்டத்தில் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள் 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்தித்து பள்ளி நாள் நினைவுகளை அசை போட்டு மகிழ்ந்தனர். நல்லம்பள்ளி அருகே ஏலகிரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2004ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் தற்போது வெவ்வேறு இடங்களில் வசித்து வருகின்றனர். தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு திரும்பிய இவர்கள் மீண்டும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைய திட்டமிட்டு வாட்ஸ்அப் மூலம் தகவல் பரிமாறி நாகவதி அணை பகுதியில் சந்தித்தனர். 18 ஆண்டுகளுக்கு பிறகு நேரில் சந்தித்த அவர்கள் கட்டித் தழுவி அன்பை பரிமாறினர். அவர்களே அசைவ உணவு வகைகளை சமைத்து விருந்து சாப்பிட்டனர். நாகை அருகே ஆதமங்கலம் குட்டியப்பையனார் கோயிலில் அமாவாசையை ஒட்டி நடந்த சிறப்பு யாகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். உலக அமைதிக்காகவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் 108 மூலிகைப் பொருட்கள், பழங்கள், பட்டு துணி ஆகியவற்றை கொண்டு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து குட்டியப்பையனார், பிடாரியம்மன், விநாயகர், ஆதிபராசக்தி ஆகிய தெய்வங்களுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடன் பெண் காவல் ஆய்வாளர் தீபாவளி பண்டிகை கொண்டாடியுள்ளார்.
அமையநாயக்கனூர் காவல் நிலையத்தின் ஆய்வாளரான சண்முகலட்சுமி, சாலையில் தெரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களை காப்பகத்தில் சேர்க்கும் பணியை செய்து வருகிறார். இந்நிலையில் தீபாவளியை ஒட்டி அவர்களுக்கு இனிப்பு மட்டன் பிரியாணி வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். காவல் ஆய்வாளரின் கருணைமிக்க செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனா்.